அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு முளரிகள் இறைஞ்சியத்துவம் ஜீவன ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன் தாள் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சகசிரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளின் அறுநூத்தி மூன்றாவது நாம் கஷேம கிருத் ஓம் கஷேம கிருத்தேனமாக நிவர்த்தி மார்க்கம் என்று சொல்லி பற்றுக்கள் விட்ட ஒரு அழகான தர்மத்திலே இருக்கின்ற அடியார்களுடைய இருப்பிலே நிலை பெற்றிருக்கும்படி அறிவிலே தெளிவை தந்து அவருடைய அறிவை விளங்கச் செய்பவராக இறைவன் இருக்கிறார் அதாவது அறிவானது பரந்த அறிவாக விரிந்து பிறகு அதிலே ஒரு தெளிவு வந்து மோட்சம் என்கிற ஒரு நிலை அடைவதற்கு இறைவனே துணையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எனவே தம்மாலே இந்த நிவிருத்தி மார்க்கம் அளிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அதே நேரத்திலே அவருடைய க்ஷேமத்தை நிறைவு செய்பவராக இறைவன் இருக்கிறார் அதாவது அவர்களுக்கு நலத்தை உண்டு கொண்டு இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களைத்தான் கீதையிலே பகவான் சமய பிரியா என்று சொல்கிறார் இறைவன் தனக்கு பிடித்தவர்களாக யாரை சொல்லுவான்னு சொன்னால் பிரிவருத்தி மார்க்கத்திலே இருந்து கொண்டு அதே நேரத்திலே இறைவனுடைய பேரொலினாலே தங்களை நிவிருத்தி மார்க்கத்துக்கு மாற்றி கொண்டுகிறார்களே நிவிருத்தி மார்க்கத்தை மாற்றி கொண்டு ஞானத்தை விரும்புகிறார்களே இவர்களையெல்லாம் தனக்கு பிடித்தவனாக இறைவன் சொல்கிறார் அதாவது பக்தியினாலே முக்தி என்று என்பது போல பக்தி வழியிலே இருந்து இந்த பிரவிறத்தி மார்க்கத்தில் எல்லாவற்றையும் பெற்று பக்தி செலுத்தி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுக்களை விட்டு ஞானம் என்ற ஒன்று நிலையை அடைந்து பிறகு மோட்சம் என்கிற நிலை அடைகிற அந்த ஒரு உடைய முமுட்சுக்களுக்கு இறைவன் பேரொருள் புரிகிறான் என்பதுதான் இந்த நாமத்தினுடைய விரிவாக இருக்கிறது இறைவனை பாண்டவர் சகாயர் என்று சொல்கிறோம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த போரிலே அந்த மகாபாரத யுத்தத்திலே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு சகாயமாக தேர் ஓட்டினான் என்று பார்த்தோம் அதாவது அவர்களுடைய நன்மையை விரும்புவனாக இருந்தான் காரணம் என்னவென்றால் பாண்டவர்கள் முழுக்க முழுக்க தங்களை கண்ணனிடத்தில் ஒப்படைத்தவர்கள் கண்ணனையே தங்களுடைய தெய்வமாக வைத்து கொண்டு அவரிடத்திலே தங்களை முழுமையாக ஒப்படைத்து தங்கள் செயல் எதுவும் இல்லை எல்லாம் கண்ணன் செயலின் நிலைக்கு வந்தவர்கள் எனவே சமயப்பிரையா என்று அவர்களை தனக்கு மிகவும் பிடித்தள்ளாக வைத்து கொண்டு அவருடைய க்ஷேமத்தையே ஆராய்பவனாக இறைவன் இருந்தான் அதனால்தான் ருக்மிணி கண்ணனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அழகாக ஒரு குறிப்பை சொல்கிறார் கண்ணன் யாரெல்லாம் தன்னை விரும்புகிறார்களோ அவளுடைய க்ஷேமத்தை விரும்புவனாக இருக்கிறான் என்று அழகாக குறிப்பிடுகிறார் ருக்மிணி பிராட்டியார் குரு கோபால க்ஷேமம் குரு கோபால தனக்கு சேமத்தை செய்கிறவன் என்பதை உறுதியாக சொல்கிறார் பிரமரி மதுசூதன உன்னை திருவடி கமலங்களில் உழைவு கொண்டிருக்கிற வண்டு அது சரணாகி தத்துவத்தை கூறுகிறது அஜித்த விஜய கோபால ஆனந்த ஜித்த பத கமல விஜயத்வார கூரி விமல கமலோலம் நிஜ நாராயண தீர்த்த நீர்மலானந்த பால நாராயணத்தை சொல்லுகிற பொழுது பத கமல என்று இறைவனுடைய திருவடியை பற்றுகிறவள் மற்ற பற்றுக்கடையெல்லாம் விட்டு கண்ணனுடைய திருவிடி எண்ணுக மனமே என்று அவனுடைய திருவிடியை பற்றியிருக்கிறார்களே இவருடைய க்ஷேமத்தை எல்லாம் கருதுபவர்களாக கண்ணன் இருக்கிறான் என்றுதான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் எனவே நிவிற்த்தி தர்மத்திருக்கிறவர்களுக்கு அறிவு மகிமை இரண்டும் கூடும்படி செய்கிறவர் இவர் ஏற்கனவே நாம் பார்த்தபடி பிரவிறத்தி மார்க்கத்தில் இருக்கிறவருடைய அறிவையும் மகிமையும் குறைப்பவராக இருந்தார் ஏன்னால் பிரவிறத்தி மார்க்கத்திலே ஈடுபாடு அதிகமாக அதிகமாக மீண்டும் பிறப்பு என்று வந்து வந்து விடுகிறது ஆனால் நிவிருத்தி மார்க்கத்தை பொறுத்த வரையிலே இதிலே அறிவும் மகிமையும் அதிகமாக அதிகமாக பற்று அற்றுப்போய் அவனை அடைகின்ற தன்மை வந்துவிடுகிறது எனவேதான் இங்கே பிரவிறத்தி மார்க்கத்திலே மகிமை குறைத்தவருக்கு இங்கே நிவிருத்தி மார்க்கத்திலே மகிமை அதிகமாக்குகின்ற ஒரு கருணை செயலாக காட்டுகிறான் எனவே மறுமையும் மகிமையும் அவருடைய ஆற்றலும் அறிவும் சுருங்காதபடி மேலும் விரியும்படி செய்து மோட்சம் என்கிற க்ஷேமத்தை செய்வராக இருக்கிறார் எனவே நிவிற்த்தி மார்க்கத்தை இருப்பவர்களுக்கு கண்ணன் செய்கின்ற ஒரு உபாயம் என்பது என்னவென்றால் மோக்ஷம்தான் தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் கஷேமம் மகாம்யகம் என்று கீர்த்தியிலே சொல்கிறார் யாரெல்லாம் என்னுடைய திருவிடிகளை பார்த்துகிறார்களோ அவருடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நடத்தையெல்லாம் நலத்தை எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்று க்ஷேமத்தை செய்வராக இருக்கிறார் க்ஷேமம் பரிரக்ஷணம் கரோ தீ தீ அவளை காப்பாற்றுவதை தன்னுடைய கடமையாக வைத்திருக்கிறார் ராமாவதாரத்திலும் சரி கிருஷ்ணாவதாரத்திலும் சரி நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னை முழுமையாக படைத்து விடுகிறார் ராமாதாரத்தில் அழகாக சொல்லுகிறார் ராமபிரான் யாரெல்லாம் என்னிடத்திலே சரணாகதி என்று என் திருநடிகளை பற்றி விடுவார்களோ அவளை காப்பாற்றுவது என்னுடைய கடமை இதற்கென்றே நான் கையிலே கோதண்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் சீத்த இடத்தை சொல்லுகிறபோது சீத்தையை உன்னை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் ஆனால் என்னை நம்பியிருக்கிற அடியார்களை நான் ஒருபொழுது விடமாட்டேன் என்று தன்னுடைய விரதத்தை சொல்லுகிறார் தண்டகான் சேர்த்து சொல்கிற பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்று ஒரு நம்பிக்கை அளிக்கிறார் எனவே சரணாகதி என்று ராமபிரானை அடைந்தவர்களை காப்பாற்றுவதை தன்னை லட்சியமாக வைத்துக் கொண்டிருந்தார் கண்ணனை பொறுத்தவரையிலே தன்னை நம்பியிருக்கிறவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தான் விளைகிறார் அதற்கான பலவிதமான மாய செயல்களிலே கூட ஈடுவது உண்டு கப்பட்ட நாடக சூத்திரதாரி என்பார்கள் பாரதம் கை செய்வது என்ற கை செய்தவென்ற வகையிலே மகாபாரதத்திலே பாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பெயர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை என்று பல காரியங்களை செய்கிறார் துரியோதனாதிகளுடைய சக்தியெல்லாம் குறையும்படி செய்தால் பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதனாலே துரியோதனுடைய கட்சியில் இருக்கிற நல்லவருடைய சக்திகளை எல்லாம் சக்திகளையெல்லாம் ஆற்றல்களையெல்லாம் குறைக்கூடிய வேலையிலே அவர் ஈடுபட்டு விடுகிறார் துரோணர் அவருடைய சக்தி எப்படி குறைப்பது பீஷ்மர் அவருடைய ஆற்றலை எப்படி குறைப்பது கர்ணன் அவன் பெற்றிருக்கிற வரங்களே அவனிடமிருந்து திரும்ப பெற்றுவிட்டு அவன் எப்படி இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனை அழிக்காமல் தான் அழியும்படி செய்தது என்றெல்லாம் ஒன்றொன்றையும் அழகாக திட்டமிடுகிறார் அதெல்லாம் சகாதேவன் சொல்கிற பொழுது நீ பூபாரம் நீக்கப் புரிந்தாய் புயல்வண்ணாய் என்று நீ எப்படியாவது இந்த மகாபாரதத்திலே நிறைய பேர்களை அழித்து பூபாரத்தை குறைப்பது என்று முடிவு செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கடைசியிலே எங்கள் ஐவரை காக்க வேண்டும் என்று கன்னடத்தில் கேட்டுக்கொண்டு சத்தியத்தை வாங்கிக் கொள்ளுகிறார் சகாதேவன் சகாதேவனுக்கு கொடுத்தால் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே கண்ணன் பல செயல்களை செய்து பாண்டவர்களை காப்பாற்றுகிறான் என்று பார்த்தோம் ஒவ்வொரு நிலையிலே பார்க்கிறோம் கர்ணனுடைய அம்பிலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றுகிறார் தேரை கொஞ்சம் அழுத்தி அந்த அம்பானது நாகாஸ்திரமானது அர்ஜுனையை தாக்காமல் காப்பாற்றுகிறார் அதே நேரத்திலே துரோணரை அழிப்பதற்காக திருஷ்டத்யூமனை தயாரித்து அந்த திருஷ்டத்ய்மன் அவனுடைய அம்பினாலே துரோணர் கீழே விழும்படி செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே அவர் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்கிற ஒரு செய்தி காதிலே கேட்டு கீழே விழுந்து விட வேண்டும் என்று அஸ்வத்தாமா ஹதகா குஞ்சரகா என்று தர்மர் மூலமாக சொல்ல வைத்து அஸ்வத்தாமன் என்கிற யானை விழுந்தது என்று கூட அறியாமல் அஸ்வத்தாமன் விழுந்து விட்டான் என்று நினைத்து துரோணரை கீழே விழுந்து விடுகிறார் விழுந்து விட்ட துரோணரை திருஷ்டத்தீவன் அடித்து விடாண்டு பார்த்தால் அங்கே துரோணரை எப்படி வெற்றி விடுகிறார் அதேபோல விதிரனுடைய வில்லை ஒடிக்கச் செய்து இந்த போரிலே விருதர் ஈடுபடாமல் அவர் எப்படியாவது வெளியே அனுப்பிவிடும் முடியான ஒரு காரியத்தை செய்கிறார் இதையெல்லாம் துரியோதனாதிகளுடைய வாயினாலேயே இப்படி வார்த்தைகள் வரும்படியாக செய்து அவருடைய வாயினாலேயே அவர்கள் அழியும்படியாக செய்கிறார் கருணை பொறுத்தவரையிலே குந்தி அனுப்பி வரங்களை பெற்று அந்த நாகாசரத்தை நான் ஒரு முறைக்கு மேல் விடமாட்டேன்கிற வரத்தை பெற்று பிறகு இந்திரன் மூலமாக கவச எல்லாம் பெற்று எத்தனையோ காரியங்களையெல்லாம் செய்து அந்த கர்ணனையும் தோல்வி விரும்பி செய்து விடுகிறார் கடைசியிலே கர்ணன் மேலே வைத்திருக்கிற அந்த கருணையினாலே அவனுடைய புண்ணிய பாவங்களை வாங்கி கொண்டு புண்ணிய பாவமற்ற வினைகற்ற நிலையிலே அவனுக்கு மோட்சத்தை தந்து விடுகிறார் எனவே அதையும் செய்து விடுகிறார் எனவே ஒரு நல்லவனாக இருந்தால் அந்த ஆற்றல் குறைந்தாலும் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுவது என்கிற ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்து விடுகிறார் இப்படி சகுனி அழிக்கிற பொழுதும் சரி துரியோதனை அழிக்கிற பொழுதும் சரி அவர்கள் செய்த சபதத்தினாலே அவர்கள் மூலமாக அவர்கள் அழிந்து விடும்படியாக பாண்டவர்களுக்கு சகாயனாக இருக்கிறார் அதனால்தான் கண்ணனுக்கு பாண்டவர் சகாயன் என்று பேர் அதே போல் பாஞ்சாலிக்கு அவள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறாலும் அவளுக்கு உதவி செய்ய வருகிறார் பாஞ்சாலி அவளுடைய துகில் உரியப்பட்ட போது கண்ணன் உதவி செய்கிறார் அதே போல அக்ஷய பாத்திரத்திலே உணவு தீர்ந்து விட்ட பிறகு துர்வாசமனியுடைய சாபத்திற்கு ஆளாகாதபடி பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் உதவி செய்கிறார் இப்படி எத்தனையோ வகையிலே பார்க்கிற பொழுது கூடவே இருந்து கொண்டு கண்ணன் அவர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து அவளை காப்பாற்றார் என்று பார்த்தால் நல்லவருடைய க்ஷேமத்தை நல நாடுபவராக கண்ணன் இருக்கிறார் எனவே கண்ணனை நம்பி அவடத்திலே நாம் ஒப்படுத்து விட்டோமானால் நம்முடைய க்ஷேமங்களை அவர் பார்த்து கொள்கிறார் என்று நாம் இங்கே இந்த கஷேம கிருத் என்ற நாமத்தினாலே தெரிந்து கொள்ளலாம் க்ஷேமத்தை செய்பவர் இப்போ யாருக்கு க்ஷேமத்தை செய்கிறார் என்று பார்த்தோமானால் நல்லவர்களுக்கு நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு க்ஷேமத்தை செய்கிறார் தன்னிடத்தில் சரணாகதி என்று தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றுவதற்காக க்ஷேமத்தை செய்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக தரும நெறியிலே நின்று வாழ்பவர்களுக்கு க்ஷேமத்தை செய்கிறார் எனவே நாம் பகவானிடத்திலிருந்து நலத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்கள் மிக மிக முக்கியம் அவனை முழுமையாக நம்பி அவனிடத்திலே நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் நானியம் ஸ்மராமி ந என்று அவரிடத்தை முழுமையாக நம்ம ஒப்படைத்துவிட வேண்டும் இரண்டாவதாக பார்த்தோமானால் அவனுடைய சகாயம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் முழுமையாக விட்ட பிறகு கூட நம்பிக்கை குறையக்கூடாது எனவே அவனிடத்திலே நாம் முழுமையாக பற்று வைத்து மற்ற பற்றுக்களை விட்டு விட்டு அவன் நம்மை என்கிற தர் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தோமானால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையே நமக்கு துணையாக இருந்து அவன் நம்மை செய்து விடுகிறது மூன்றாவதாக ஒருபொழுதும் தர்மத்தை கைவிடாமல் நம்முடைய தர்மத்தை இருக்க வேண்டும் தர்மர் என்றே பெயரோடு வருகிறார் மகாபாரத்திலே இந்த தர்மத்தை கடைபிடிப்பார் அவருக்கு பெயரே தர்மர் தான் எனவே தர்மம் வேறு அவர் வேறு இல்லை எனவே தர்மம் வெல்லும் என்று சொன்ன பொழுது தர்மர் வெல்லுகிறார் தருமர் வெல்லுகிறார் என்கிற பொழுதே தர்மம் வெல்லும் என்பதுதான் பொருள் எனவே அந்த எல்லாம் நீக்கி அவளை எல்லாம் காப்பாற்றுகின்ற இறைவன் கண்ணன் க்ஷேமத்தை தருவோம் என்பதனாலே க்ஷேம கிருத்த என்கிற நாமத்தோடு இங்கே போற்றப்படுகிறார்